உங்கள் எல்லாருக்குமே என்னைக்காச்சும் ஒரு நாள் கோவா போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் நானும் எப்போவுமே அந்த கோவா வழி தான் போவேன். ஆனால் ஒரு நாள் கூட இறங்காத அந்த கார் மாலையில் அன்னைக்கு இறங்குறதுக்கான காரணம் என்ன? அங்கே இறங்கினதுனால எனக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு அற்புத விளக்கு கிடச்சி. என்னோட பேர் பிரசாந்த் தான். ஆனால் என்னோட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாருமே பாச்சுன்னு கூப்பிடுவாங்க. இந்த பாச்சுக்கு கிடச்ச அந்த அற்புத விளக்கு என்ன? இந்த கதையோட கதையை கதைக்களமாக மும்பையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். மும்பையோ எப்போவுமே பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஊர் தாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எல்லாருமே பிஸியாக அவங்கவுங்க வேலையை சரியாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட இந்த வேகமாக போகிற இந்த ரயிலில் நானும் ஒரு பயணியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷம்தான். கேரள ஆயுர்வேதம் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. அந்த ஆயுர்வேதத்தை மும்பைக்கு கொண்டு வந்து ஒரு கடையாக போட்டால் நல்ல வருமானம் பார்க்கலாமே அப்படின்னு நானும் கடையை போட்டேன். இந்த இடத்துல அவங்கவுங்க வேலையை சரியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுற டயர்டுக்கு கொஞ்சம் மருந்தை கொடுத்து அதுக்கான வருமானமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு டாக்டரும் கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் தானே. இப்போ அசிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் நான் வேகமாக கடைக்கு கூட போகிறதில்ல. அதுக்காக இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏதோ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்முல்ல இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கூட ரொமாட்டிக்கான ஒரு பாட்டு பாடுறது தான். இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தபோது கூட எனக்கு டிஸ்டர்பன்ஸாக என்னோட அம்மா இல்லை அக்கா யாராச்சும் கால் பண்ணிடுவாங்க. என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. என்னோட அக்காவோட ரெண்டாம்பத்து டெலிவரிக்காக வெளிநாடு போயிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லையே, அவங்க தானே கால் பண்ணாங்க அப்படின்னு சந்தோஷமாக பேசினோம். நம்ம ஊரில் உள்ளவங்களும் கொஞ்சம் பேர் மும்பையில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்களுக்கு தேவையான மருந்துகளை நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் எப்போவுமே ஒருத்தர் நம்ம கடைக்கு வருவார். ஆனால் அவருக்கான மருந்தை இந்த தடவை கொடுக்க முடியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இந்த தடவை ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன தான் நான் கடைக்கு ஓனராக இருந்தாலும் டாக்டர்கிட்ட திட்டு வாங்கினாலும் அவங்கள்ட்ட எதிர்த்து பேச முடியாது. வேறு வழி இல்லை, அவங்கள வச்சு தான் நமக்கும் பழம் போடுது. அந்த இடத்துக்கு ஒரு நாலு பேர் அவங்கள பார்க்க வருவாங்க. அதனால் நமக்கிட்ட இருந்து மருந்து வாங்குவாங்கல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் வாண்டேடாக எங்களுக்கு விருந்து கிடைக்கும் டாக்டரோட வீட்டில். அங்கே போனால் அவங்களோட பேத்தி பாட்டு பாடுறத கேட்குறதுக்கு நல்லாவே இல்லாட்டியும் நல்லா இருக்கே அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே பாட்டை கேட்டுட்டு அஞ்சு பரோட்டா சாப்பிட்டது பார்த்தாதுன்னு ஆறாமத்த பரோட்டாவும் போடுங்கன்னு சாப்பிடும்போது திடீர்னு அந்த கல்யாண பேச்சை எடுப்பாங்க பாருங்கள். எடுத்த உடனே கேட்கும் போதே காது ரெண்டுலையும் கம்பியை குத்தி அடைச்சி வச்சிடலாமோ அப்படின்னு தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டரோட மகா தானே கேட்காங்கன்னு கதையை கேட்டுக்கிட்டு இருப்போம். 34 வயசை தாண்டினாலும் இன்னும் ஏண்டா கல்யாணம் பண்ணலன்னு என்னோட அசிஸ்டண்டே என்கிட்ட கேவலமாக கேட்பான். நானும் அவளும் ஒன்றாதாண்டா படித்தோம். காலேஜில் அவளுக்காக தாண்டா ஆயுர்வேத கோர்ஸ்லேயே நானும் சேர்ந்து படித்தேன். ஆனால் அவள் இந்த பெங்களூர் போனதுக்கப்புறம் என்னை கண்டுக்கவே மாட்டேன்னு அவளோட கேரக்டரை சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான்டா அவள் கலட்டி விட்டான், இல்லை கலட்டி விட்டுட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே சொல்லி ஆறுதல சொல்லிக்கிற வேண்டியதான். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னடா இது, என்னோட அசிஸ்டண்ட்டை வீட்டில் தங்க வச்சா அவன் சட்டையும் போடாமல் ஒன்றும் போடாமல் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். மோசமான ஊர் தம்பின்னு அவனுக்கு ஒரு அட்வைஸை சொல்லிட்டு அங்கேருந்து நேராக ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கே கிளம்புனேன். அப்படி ட்ரெயினில் கிளம்பும்போது கூட யாரும் தெரியாதவங்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது அவங்களும் நம்மளால் தெரிஞ்சவங்க மாதிரி, தம்பி நீங்கள் தானே என் பொண்ணை லாஸ்ட்டாக பொண்ணு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது அந்த இடத்துல இருந்தாலும் சரி பரவாயில்ல எதுக்காக பிடிக்கல அப்படின்னு கேள்வியை கேட்டால் நமக்கு தான் அவமானம்னு நானும் கம்முன்னு வந்துடுவேங்க. எங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது. காரை தொட்டா எப்போ பாரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். சம்மந்தமில்லாத நேரத்தில் கார் நடிக்கிற காரை வச்சுக்கிட்டு அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார். எப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு சாப்பாடும் வரும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இந்தமாரி ஒரு கல்யாணம் இருக்குடா, இன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கு போகணுன்னு எங்கள் அப்பானு சொல்ல. அடா எதுக்கு, சரி போவோம், நாளைக்கு எதுக்கு, நாளைக்கு தானே கல்யாணம், இன்றைக்கி நைட்டு ரிசப்ஷன் வச்சுருப்பாங்கள அதுக்கு போவோம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தா வெளியில் அந்த ஹார்ன் சவுண்டு வேறு, காரை கிழிச்சிக்கிட்டே இருக்குது. காரில் அப்படி என்ன தான் பார்ட்ஸ் இருக்குன்னு தெரியாதனமா இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டுக்கிட்டு இருப்பார் அங்கே இருக்கிற மெக்கானிக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு நல்ல மெக்கானிக்கு தான். எப்படியோ ஈவினிங் காரை ஓட வச்சிட்டாரு. ஆனால் ஹார்ன் சவுண்டு மட்டும் நிற்கவே இல்லை. ரிசப்ஷனுக்கு போனாதான் அங்கே ஒரு புதுசாக ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீலில் பார்த்தா இன்னொரு பக்கம் எவனோ காது கிளியற மாதிரி பாட்டையும் பாடிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அவளை பார்க்கறத இன்னொரு மாமன் ஒருத்தர் இருக்காரு, அவரும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவரும் முடிவு பண்ணுறாரு, இவனுக்கு இவளை கல்யாணம் முடிச்சு வச்சிட வேண்டியதான். வயசு 34 தாண்டுதுங்கிறதுக்காக அவரும் எனக்கு உதவி பண்ண தான் பார்க்குறாரு. ஆனால் நானும் என்னவோ வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கங்கே மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் பார்த்து கடைசியில் நமக்கும் அவங்களுக்கும் எதுவும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்களோன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா உங்கள் அப்பா அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டு போக, நானும் வேகமாக ஓடி போய் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல குப்பையை தர்றையோ காரோட கீயை தொலைச்சிட்டு அப்படிங்கிற. சாப்பிடும் போது என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தான்டா கீ இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா தண்ணி குடிக்கிறேன்னு சாப்பாட்டு மேலே போட்டேன், அது மிக்ஸ் ஆகி கடைசியில் எலும்போட எலும்பா இங்கே வந்துருச்சுடா அப்படின்னு எங்கள் அப்பானு சொல்ல, சரி போனா போதுன்ட்டு அவங்ககிட்ட சண்டையை போட வேண்டான்னு அந்த இடத்துல காரு கீயை தேடிக்கிட்டு இருப்பாங்க. தேடிக்கிட்டு இருக்கவங்களோட நானும் தேட அந்த இடத்துல கரெக்டாக வாசு மாமாவும் வந்துட்டார். அவர் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே காரில் போகும்போது அவர் எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணேன்னு சொல்லியிருப்பார். அப்போ தான் அவர் அந்த பேச்சையும் எடுக்காரு. இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தையில் அந்த பொண்ணை வேணா பார்த்து பேசி முடிச்சிருவோமாடா அப்படின்னு. என்னடா இது, நமக்கு வாண்டடா வருதே அப்படின்னு நானும் ஓகே சொல்ல, சரி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா
சரி நாளைக்கு போவோம், நீ எப்போ கிளம்புற என்ன? ஆமாம் நாளைக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. அப்போ நாளைக்கு மதியம் வந்துரு, அவங்க வீட்டில் போய் பேசி முடிச்சிடலான்னு முடிவையும் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போனால் மாசு மாமனோ என்னவோ கூகுளில் மேப்பில் ஏதோ இவரே கண்டுபிடிச்ச மாதிரி லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சா அது ஒரு பெரிய பால் அடைஞ்ச ஃபேக்ட்ரி, அதுக்கு பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு அந்த வீட்டுக்கு முன்னாடி காமௌண்ட் சுவரில் நானும் அர்ஜென்ட்டாக உச்சா வருதுன்னு உச்சா அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த இடத்துல தான் அவங்க அப்பனு வருவான், ஏதோ மோட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டனோ அப்படின்னு அவனு கேள்வியை கேட்டான். அப்படியே அந்த இடத்துல நானும் நடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்றானா. ஒரு அருமையான சாப்பாடுங்க, நல்ல சூப்பரான சாப்பாடு தான். ஆனால் அந்த இடத்துல ரைஸ் இல்லை, வெறும் மீனை மட்டும் பொறிச்சு வச்சுருக்காங்க. சரி பரவாயில்லன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னு அந்த முள் தொண்டைகளை குத்திடுது. பொண்ணும் பார்த்துட்டு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் அவங்க அம்மாக்கிட்ட போய் நமக்கே அப்போ வச்சிருச்சு. இந்த மாதிரி என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருக்காமல் அவன் தான் இன்றைக்கி என்னை லவ் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டாமா அப்படின்னு முடிஞ்சு சோழி முடிச்சு. இந்த பொண்ணு கேன்சல் தான். இருந்தாலும் அவங்க என்னோட அப்பனும் அவனோட அப்பனும் எல்லாம் ஒரே காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தொண்டையில் மீன் குத்துனதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, இன்றைக்கி ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு, வேறு வழி இல்லை, இன்றைக்கி மும்பைக்கு போக முடியாது, மருந்தும் கொண்டு போகலை, என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு இன்னொரு பக்கம் டயர்டாக வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அதான் அந்த ரியா சார் வேறு கால் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மருந்தை எங்கடா எடுத்துகிட்டு வந்தையா இல்லை அப்படின்னு கேள்வியை கேட்டால், ஐயோ மருந்தை எடுத்துகிட்டு வரலையே, சரி இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு என்னோட அசிஸ்டன்ட்கிட்ட நான் சொன்னாலும் அவன் ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறான். திடீர்னு ஒரு கால் வர அந்த காலை பிக்கப் பண்ணி நானும் பேசினா, அது என்னோட ரியா சார், என்னோட கடையோட ஓனர் இருக்கார்ல அவர் தான். டேய் பாட்டி அந்த ஊரில் தான்டா இருக்காங்க, உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே ஊர் தானா பக்கத்தில்னு கேள்விப்பட்டேன், வரும்போது அவங்கள கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்ல. என்ன சார் சொல்கிறீங்க, எப்படி ஃப்ளைட்டு டிக்கெட்டு இல்லை, அவங்க ட்ரெயினில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, ஒத்தைக்கு வந்தால் சரியாகாது, நீ அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துருன்னு. அவங்க கூட வரும்போது அவங்க கையில் ஒரு ஐஃபோன் இருக்கும், அதை உனக்கு தர சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் டிக்கெட் இல்லையா சார், டிக்கெட்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்ல. ஒரே சந்தோஷம் தானே, ட்ரெயினு டிக்கெட்டு ஃப்ரீ, ஃபோனும் ஐஃபோனும் கிடைக்க போது, ஒரே மகிழ்ச்சியில். சரி அவங்க கூட என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ட்ராவலில் போனால், அந்த இடத்துல பார்த்தா என்னோடய சீட்டில் ஒரு சாமியை உட்காந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் பையன். டே பையா என்னடா என் சீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு, உன்னோட சீட்டு மேலே தானே, சரி தூக்கம் வர்றப்போ மேலே போய் படுத்துறணும் அப்படின்னு அவங்ககிட்ட பேசினா. அவன் ஃபுல்லாக பேசுகிறது இங்கிலீஷில் பேசுகிறான், நம்மளோ என்ன தான் படித்தாலும் நம்ம ஊர் லாங்குவேஜ் பேசுகிற மாதிரி வருமா அப்படின்னு நம்மளும் நம்மளோட கத்தை விடாமல் பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி போனாலும் அந்த பாட்டிக்கிட்ட எப்படா ஐஃபோனை வாங்குறது, ஷே ஐஃபோனில் வேணால் சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு அந்த பாட்டிக்கு ரிமைண்ட் ஆகிற மாதிரி நானும் ஒரு டைலாக்கை போட்டு விட்டேன். ஒரு வழியாக அந்த பாட்டிக்கு ஞாபகம் வந்துடுது, ஓ ஐஃபோனுக்கு உனக்கு கொடுக்கணும் போல் அப்படின்னு. நைட்டு தூங்கும்போது எனக்கு அந்த ஐஃபோனை கொடுத்துட்டாங்க, ஆனால் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லைங்க, ஐஃபோன் கிடச்சிருச்சு, சந்தோஷமாக வாங்கிட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு இந்த பாட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்கன்னு அதாங்க எனக்கு வைக்க போகிற பெரிய வேட்டா, இல்லை அதுதான் எனக்கு வர போகிற ஒரு பெரிய கிஃப்ட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல குவஸ்டினாக இருக்கும். நைட்டு நானும் தூங்கிட்டு இருந்தேன், எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஃபோனையும் காணும் ஒன்றையும் காணும், அடர் அடரா ஃபோன் உருண்டு போய் அங்கிட்டு விழுந்துருக்கு. எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட பேக்கையும் எடுத்துகிட்டு திட்டின்னு பார்த்தா பாட்டியை காணும், பாட்டி வெளியிலேருந்து தப்பிச்சு ஓடப்போகிறாங்க. அந்த இடம் தாங்க கருமாளி. இந்த பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு எப்படா டிக்கெட்டை பிடிச்சி போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, எனக்கு பின்னாடி இன்னொரு பையனும் இறங்கிட்டான். அவன் என்னடான்னு கேட்கும்போது, நீங்கள் இறங்குற இடம் தான் மும்பை நீங்களே, அதான் இறங்கிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான். பாட்டி என்னவோ பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு திடீர்னு கையில் ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க போல இருக்கு. பெப்பர் ஸ்ப்ரேன்னு நினைக்கங்க, கண்ணில் அடித்தவொடனே கண்ணு புகஞ்சு போச்சு. இந்த இடத்துல இருந்து பாட்டியும் வேகமாக தப்பிச்சு போகிறாங்க. கண் எரிச்சல் தாங்க முடியாமல் நானே கதறிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பையன் ஃபோனை கொண்டு வந்து சும்மா சும்மா எங்கள் அண்ணங்கிட்ட பேசு, எங்கள் அண்ணங்கிட்ட பேசுன்னு ஃபோனை கட்டிக்கிட்டு இருக்கான். உங்கள் அண்ணன்ட்டெல்லாம் பேச முடியாதா போடா அப்படின்ட்டு ரியாஸுக்கு கால் பண்ணான், அவனும் காலை எடுக்க மாட்டேக்கான். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இவனையும் மும்பையில் கூட்டிகிட்டு போய் சேர்க்கணும், அந்த பாட்டியை வேறு தேடி கண்டுபிடிக்கணும், இப்போ ட்ரெயினை வேறு மிஸ் பண்ணியாச்சு, இனிமேல் நான் என்னதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சா, எப்படியோ பார்த்தாச்சுங்க டாக்ஸி டிரைவரை, டாக்ஸி டிரைவர்கிட்ட எப்படியோ கேள்வியை கேட்கும்போது இப்படி தான் சொல்கிறாங்க, என்னடானா எந்த ஊருக்கு அந்த கிளவி போச்சு அப்படின்னு. கிளவியை ஃபாலோ பண்ணி வேகமாக அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கலாம், அங்கே தான் கிளவியோட சுகம் இருக்கும். ஒரு பொண்ணு வருது, அட இதுதான் நமக்கான ஹீரோயினாக இருக்கும்போன்னு நம்மளும் ரொமெண்டிக்கான லுக்கோட. அந்த பொண்ணு வேறு ஃபுல்லாக இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுது. டே சோட்டு இங்கே வாடா, அது என்னன்னு பேசி சொல்லடா அப்படின்னு இந்த பாட்டி வந்துச்சா அப்படின்னு அவனையும் இங்கிலீஷில் பேச வச்சேன். ஏதோ அவன் பேசின பேச்சுக்கு அந்த பொண்ணும் பதில சொல்ல அந்த மாதிரி எவ்வளவுமே வரல அப்படின்னு சொன்னதுனால ரியாஸுக்கும் காலை பண்ணி இந்த மாதிரி பாட்டி இங்கே தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு வழியாக உண்மையை சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னாடியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாச்சு. ரியா சாரும் என்கிட்ட சொல்லியிருப்பார், காலையில் வேகமாக வரேன், கிளவி அங்கேயே பத்திரமா பார்த்துக்கோ, நான் வர்றது வர கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு தூங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சொன்னவன் அவன் வீட்டு வேலைக்காரியை பார்க்க போயிருப்பான். என்னடா சம்மந்தம் இல்லாமல் வேலைக்காரியை பார்க்க போயிருக்கான், அவளோட பொண்ணை பற்றி விசாரிக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான காரணங்களும் அதுக்கான பின்னணி என்னன்னு எனக்கே ஃபைனலாக தாங்க தெரியுது. அந்த இடத்துல நானும் வீட்டுக்கு முன்னாடி
வயிறு வேற கலகலன்னு கலக்குது, பாத்ரூம் கூட போக முடியாத நிலமையில் நின்றுட்டு இருக்கேன். இந்த ரியாஸ் எப்போ வந்து நான் எப்போ இந்த கிளவியை இங்கேருந்து கேட்ச் பண்ணிக்கிட்டு எப்போ மும்பைக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் மாட்டிக்கிட்டேன். வந்துட்டாண்டா என் தலைவன் வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ரியாஸும் அங்கே வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் அந்த ஹம்ச தவானி அந்த தவானிக்கிட்ட கேள்வியாக கேட்டா இந்த மாதிரி தான் கிளவி இங்கே இருந்துச்சு, ஆனால் இப்போ இங்கே இல்லை, இந்த மாதிரி கிளம்பி ஒரு ஊருக்கு போயிட்டேன் அப்படிங்க. நாங்களும் பின்னாடி அவன் பின்னாடி நாய் மாரி தொத்திக்கிட்டு சுற்றினான். கடைசியில் அவன் சொல்லிட்டு போகிறான், எங்கள் பின்னாடி வராத ஏதாச்சும் ஒரு ட்ரெயினை பிடிச்சவனை ஊருக்கு அனுப்பிடுறான்னு கேவலமாக சொல்லிட்டு போயிடுவான். ஃபைனலாக நான் தான் அந்த கிளவியை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி என்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு முடிவு பண்ணியிருப்பான் ரியாஸ். இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு இவங்களை பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு வேகமாக ஓடிப்போகுது. யார் அந்த பொண்ணு, இதுக்கு பின்னாடி என்ன தான் காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு நேராக ஒரு தாத்தாவை தான் பார்க்க போகுது. நானும் ஒருத்தர், அந்த தாத்தாவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தோட கதை அந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான குடும்பம்னு சொல்லலாம், ரொம்ப டெரரான ஒரு டெரிஃபிக்கான குடும்பம், ரவுடி குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நானும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே காரணமாகுது. என்ன காரணம்னு தெரிஞ்சால் அது கொஞ்சம் காமெடியான காரணமாக கூட இருக்கலாம், இல்லை சீரியஸான காரணமாக கூட இருக்கலாம். கோவா ஏர்போர்ட்டில் நாங்கள்லாம் மீட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு அந்த பாட்டியும் என்னை கூப்பிட்டு ஒரு கதையை சொன்னான். அப்போ தான் நிதிங்கிற ஒரு பொண்ணோட கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிதி என்னோட வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியோட பொண்ணு தான், ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவும் திறமையான ரொம்பவும் அறிவாளி பொண்ணு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சந்தோஷங்கிறது எல்லாமே அந்த குழந்தைகிட்ட இருந்து தான் கிடைக்கும். அந்த குழந்தையோட சிரிப்பில் தான் இவங்களோட சந்தோஷம் இருக்கும். அதுக்காகவே அந்த குழந்தைய வளர்க்குறதுலேருந்து அந்த குழந்தை பெரிய பொண்ணாகிறது வரை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கவனித்து பத்திரமாக பார்த்துக்குருவாங்க. இப்படி வளர்ந்து வந்த பொண்ணு கடைசியில் 10th பாஸ் ஆகி இதுக்கப்புறம் +1 +2 படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் இங்கேருந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு தான் நானும் போனேன் கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக, ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி என்னைய பிடிச்சு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேள்வியை யாருகிட்டே கேட்டா நான் என்ன சொல்லுவேன். அந்த இடத்துல அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் வறுமையான சிச்சுவேஷனும், அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு 2வது கல்யாணமும், இப்படியெல்லாம் அவங்க குடும்பம் பஞ்சத்துல பட்டினியிலையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீயே சொல்லு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு யாராச்சும் முன் வருவாங்களா அப்படி நான் முன் வர்ற டைம்ல நீயும் என்னை பிடிச்சு கொடுத்துட்ட என் மகன்கிட்ட, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அந்த பாட்டி என்கிட்ட கேள்வியை கேட்டா. இப்போ நான் என்னத்தை சொல்ல, அந்த பாட்டி கேள்வி கேட்டதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், என்னதான் இருந்தாலும் நான் என்னோட பாயிண்ட்ல இருந்து மாறுற அப்படி இல்லை அப்படின்னு நானும் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நடந்துச்சு. இதுக்காக தான் அந்த பாட்டியும் பக்காவான பிளான போட்டு அந்த பொண்ணை மறுபடியும் மும்பைக்கு கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் ஊர்ல இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி கேரளாவுக்கு வந்தவங்க கேரளால இருந்து ரிட்டர்ன் போகும்போது ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணணும், டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல தான் நானும் இவங்க கூட வந்து மாட்டியிருப்பேன். இப்போ ஃபைனலாக அந்த பாட்டி எனக்கு ஒரு ஆப்ஷன் வேற தந்திருக்காங்க. அந்த பொண்ணை மட்டும் நீ கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு என்னோட கடை, நீ பெருக்கையில் கடை, அந்த கடை வந்து ரியாஸோட பேர்ல இல்லை என்னோட பேர்ல தான் இருக்கு, உனக்கு சொந்தமாக எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்றது, இந்த இடத்துல சொந்தமாக கடை கிடச்சிருச்சுன்னா எனக்கு லக்கு தானே, அதனால வேற வழி இல்லை. இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு, கேன்சல் பண்ணுறதுனா கேன்சல், அவன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் அங்கேருந்து அந்த நிதிங்கிற பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட வேண்டியதான். அந்த பாட்டிகிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டோம்னா எனக்கு பணம் கிடச்சிருமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வேகமாக கிளம்பி போனான். இது நானே எனக்கு வச்சுக்கிட்ட பெரிய ஆப்புங்கிறது அப்போ தான் எனக்கே புரிய வந்துச்சு. பொண்ணை தேடி கடைசியில் அந்த பொண்ணு யார் வீட்டில் வேலை பார்த்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீட்டுக்கு யார் ஓனர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். போனால் அவங்கள்ட்ட பேசும்போது யார் அந்த பொண்ணு, நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் தான் பிரசாந்த், பிரசாந்த்னு சொல்லே பாச்சு, பாச்சு நான் தான், நான் தான். சரி கீழே கடையில் ரவீந்திரன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் கேள் யார் அந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு அந்த பொண்ணும் சொல்லிடுற. சரி டாடா பாய் பாய் அப்படின்ட்டு வேகமாக போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிடலான்னு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னா, தம்பி அந்த தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் உன்னை அடிப்பாங்க, வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாகிடுறா அப்படின்ட்டு என்னைய கூட்டிகிட்டு வந்த அவனும் கடைக்காரனும் சொல்லிட்டு போனான். இந்த இடத்துல என்னை அடிக்கிறதுக்கு 4 சந்தோஷமாக அடித்தா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிரிப்பாக தானே இருக்கும். என்னடா நீ ஹீரோங்கிற அடிக்கலையாக இருப்ப அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இந்த இடத்துல நானும் அடிக்க முடியாது, ஆனால் என்னோடய விரலையும் உடச்சி விட்டாங்க, கையில் இருந்த பர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க, ஃபோனும் போச்சு, ஐஃபோன் அந்த பாட்டியால் கிடச்சி ஐஃபோனும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் அந்த ஹீரோயின்ட்ட போய் தான் கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் ஹம்சாவை மீட் பண்ணுறேன், கதையை சொல்கிறேன், அவளும் ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு முன் வரும். கடைசியில் அவங்களோட எக்ஸ்பென்ஸ்லேயே கொஞ்சம் காசையும் செலவு பண்ணி விட்டுறேன். ஆனால் இவ்வளோ வழிகள்லையும் ஒரு சந்தோஷங்க, என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷங்கிறது அவளோட பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு. ஓயாமல் கால் பண்ணி யார் கூட இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த டைமில் தான் என்ன ஏது என்னங்கிறத என் பேரையும் சொல்ல, கடைசியில் யார் அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னை அனுப்ப, நானும் ஹேண்ட்ஸம்னா இருக்கேன் அப்படின்னு அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக அவங்களோட வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு அனுமதியும் கொடுக்காங்க. வீட்டில் போய் சந்தோஷமாக தூங்கினா இந்த ரூமில் தூங்காத அந்த ரூமில் தூங்கு, இது என்னோடய ஃப்ரெண்ட் ரூம் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொன்னான். வேறு வழி இல்லையே, அந்த ரூமில் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனால் அடியோ என்னோடய அன்று வேறு மறந்துட்டேன்னு மறுபடியும் அவங்க ரூமில் போய் கேட்டால்,
என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கதையாக சொல்லி என்னைய கடுப்பேற்ற இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையும் போய்கிட்டு இருக்கும். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் விடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு கேட்டால் ஜூஸ் அடித்து வச்சிருக்கேன் குடிச்சிட்டு கம்முனு படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பாள். வேறு வழி இல்லையே, தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ஒன்றாவது நானும் எல்லா எலும்பாக இருக்கேன், இதில் வேறு என்ன நடக்க போகுதா அப்படின்னு யோசித்தா நான் எப்படியாவது இந்த ஊர்லேருந்து அந்த நிதி பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிடணும். கூட்டிகிட்டு போனால் தான் எனக்கு அந்த கடை கிடைக்கும். அதுக்காகவே தீவிரமாக வேலையை பார்த்தாகணும். முதல் வேலை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. நோ, அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு வெறிய ஆப்பு நம்ம நிலையே வச்சுக்கிற வேண்டிய நிலைமை ஆயிரும், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதாயிரும். சரி மேடம், கொஞ்சம் காசு தர முடியுமா, காலையிலும் பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிடல அப்படின்ட்டு ஹம்சாக்கிட்டையும் காசை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நேராக நேற்று என்னை அடிச்சாமல் ஒரு பையன் ரவீந்திரன் அவனோட பையனை தேடி கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கேட்கும் போது தான் சொல்கிறான் ஒரு கதையை. நிதி இந்த ஊருக்கு வர்றது ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமில், அவர் ஆல்ரெடி நிறைய தடவை வந்துட்டா, வந்துட்டு போன பொண்ணு தான் நிதி. அதனால தான் இப்போ அவங்களோட அத்தை வீடு தான் இங்கே இருக்கிறதும், அதனால தான் இங்கே வந்து இப்போ இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருப்போம். சரி, என்னை நேற்று அட்டாக் பண்ணாங்க இல்லை, அதுக்கு காரணமாக இருந்த ரவீந்திரனை போய் பார்க்கணுமா இல்லையா? பார்த்தாச்சு. பாதாம், பிஸ்தா, நட்ஸுன்னு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பில்லையும் போட்டு இவ்வளோதான் என் பர்ஸில் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 500 காசுக்கு வாங்கி அங்கே இருக்கிற செக்யூரிட்டிக்கு சந்தோஷமாக கொடுத்து வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ அந்த போனால் அந்த இடத்துல கரெக்டாக விவேக்னே அவனை ஒருத்தன் உட்காந்துருப்பான் போல இருக்கு. அந்த இடத்துல ஹம்சாக்கு முன்னாடி அவனும் என் மேலே சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம், அப்போ தான் உரியுது. அப்போ நேற்று கால் பண்ணவன் இவன் தான் அப்படின்னு. சரி, எனக்கு பசி எடுக்கு சாப்பிட போகலாமான்னு. இல்லை, லஞ்சம் சாப்பிட்றா தான் நீயெல்லாம் ஒத்தக்கி சாப்பிட மாட்டேன்னு அவனு என்கிட்ட கேள்வியை கேட்டா. அந்த இடத்துல நானும் ஒத்தக்கெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நம்மளும் தைரியமா அப்படியே கொஞ்சம் அமைதியாக சொன்னான். இந்த இடத்துல எல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், சந்தோஷமாக சாப்பிட்றோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நமக்கான ஆர்டரை நம்ம ஆர்டர் பண்ணால் நம்ம டேபிளில் வைக்காமல் சும்மா சும்மா தூக்கி கொண்டு போய் அவங்க டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்கோம். கடுப்பாச்சு இல்லை, இந்த இடத்துல அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த டைமில் தான் விவேக்கோ அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். விவேக்கு ப்ரொப்போசலில் அவள் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாள மாட்டாளான்னு கேள்வியை கேட்டால், அந்த இடத்துல நம்ம தான் இருக்கமே, நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண விடுவோம், அதுக்காகவே நானும் ஒரு பெரிய பிளானை போட்டேன் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒரே பிளான் இல்லை. ஹேய் கம் கேர், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஒரே செகண்டு தாங்க, நான் பார்த்த வர புரிஞ்சு அவனுக்கு அக்செப்ட் மட்டும் பண்ணாத அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூக்கி விட அப்படி இருக்கும். அப்படியே தூக்கில் ஒரு முருகல் தோசையை திருப்பி போட்டு அவளை அனுப்பி விட்ருவேன். அவளும் போயிட்டு ரிஜெக்டடுன்னு ஒரே வார்த்தையை சொல்ல அவனும் அங்கேருந்து கிளம்பி போனான். இனிமேல் நமக்கான ரூட்டு கிளியர்ரா அப்படின்னு சந்தோஷமாக நானும் இந்த பொண்ணை தேடுறனோ இல்லையோ வந்ததுலேருந்து இவன் பின்னாடி சுற்றுற வேலையை தான் முக்கியமாக பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாச்சு என்னோட அப்பங்கிட்ட ஃபோன் பேசி அப்படின்ட்டு அன்னைக்கு நானும் ஃப்ரீயாக ஃபீல் ஃப்ரீயாக அன்னைக்கு ஃபோனை பேசி முடிக்க மும்பைக்கு இன்னும் போலையாடா, இன்னும் போலப்பா, இன்னும் ஒரு கொஞ்சம் கோவாவில் வேலை இருக்கு, கோவாவில் என்னடா வேலை அப்படின்னு எங்கள் அப்பன் டவுட்டில் கேட்டாலும் ஒரு பக்கம் அவளோட ஃபீலிங்கை என்கிட்ட சொல்லுவா. எதுக்காக இந்த இடத்துக்கு வரேன் அப்படிங்கிற கதையை மட்டும் அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டான். நல்ல ஒரு சூப்பரான பிளேஸ் அங்கே விசிட் பண்ணி சந்தோஷமாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு போனால் ஃபோனே இல்லாத எனக்கு அவள் ஒரு ஃபோனை கொடுக்க, அது அவளோட ஃபோனாக இருக்க, அந்த ஃபோனை எடுத்து நானும் செக் பண்ணி பார்க்க, அந்த ஃபோனில் அவளோட டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி கேட்டால் சவுண்டே வரல, சவுண்டு பார்த்தா அவளோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்டிருக்கும். ஃபோனத்துக்கு தூர போட்டு தூங்கலாம் அப்படின்னு என்னைய கடுப்பேற்றிட்டு போயிடுவா. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னோட ஃபோன் எடுத்து என்னோட அசிஸ்டன்ட்டு போன பண்ணால் அவன் ஏதோ ஒரு கடையில் போய் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா நீ வந்து வேலை பார்க்க சொன்ன இடத்துல வேலை பார்க்காம எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நல்ல வேலை முதலாளியும் மிஸ் ஆகிட்டேன், இன்றைக்கு மட்டும் நான் இங்கே இந்த கரண்ட் மட்டும் வராட்டினா நான் தான் திருடன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அடி வெளுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருப்பான். எப்படியோ அந்த ரவீந்திர மகனை கரெக்ட் பண்ணதுனால இவ்வளோ ஒரு பக்கம் தேடி கண்டுபிடிச்சாச்சு. வந்த இடத்துல பார்த்தா என்னைய திட்டுறா திட்டுறா திட்டுறா, என்னடானா தப்பு தப்பா மலையாளத்தில் எப்படி திட்ட முடியுமோ அப்படி திட்டிக்கிட்டு இருப்பான். ஏ நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்தேன், இந்த டைமில் இங்கே வந்துடு அப்படின்னு கடைசியில் அவள்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து நானும் கோவப்பட்டுட்டு கிளம்பினா. வச்சாம இருங்க டேரக்டர், நமக்கு ஒரு ரொமான்டிக்கான சாங்கு சாங்க போடுறா அப்படின்னு சந்தோஷமா பாட்டை முடிச்சா. இந்த இடத்துல தான் கரெக்டா நம்ம கதாநாயகி ஹம்சத்வானியும் கதையை சொல்றா. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வர்றேன் அப்படின்னு கதையை தொடங்கினா, இவளோட தம்பி இந்த இடத்துல தான் லாஸ்டாக காணாமல் போனோம், லாஸ்டாக காணாமல் போனா கிடைச்சிட்டானா, இல்லை கிடைக்கல, செத்து போன ஒரு பிணம் தான் கிடைச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த பிணம் திரும்ப வருமா, செத்து போயிட்டாமல அவ்வளோதான், அந்த சாப்டரை ஏமா க்ளோஸ் பண்ணாமல் இன்னும் நீ ஓப்பன் பண்ணி வச்சிருக்க, இந்த இடத்துல வந்து உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட அம்மா அப்பா இங்கே தான் இருந்தாங்க ஆனால் அவங்களையும் ஊருக்கு அனுப்பி விட்டுட்டேன், இப்போ நான் மட்டும்தான் அவனோட நினைவுகளில் இந்த ஊரில் இருக்கேன். சரி ஆறுதலாக ஏதாச்சும் பேசுவோமே அப்படின்னு நானும் ஹீரோயின் கிட்ட கதையை பேசினா, மறுபடியும் டேரக்டர் விடாமல் சாங்கை போட்டு தான் அவனுக்கு பாட்டை போட்டுட்டான், வேற வழி இல்லையே, பாட்டில் நம்மளும் கொஞ்சம் டான்ஸு தான் ஆடலை, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ரொமான்டிக்கான நடையை நடப்போம் அப்படின்னு நானும் அந்த பாட்டில் நடக்க தொடங்கிட்டேன். பாட்டு முடிஞ்சால் இன்னொரு பக்கம் ரியா சாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் கடையை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, யாரை கிட்ட எழுதி கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு அந்த இடத்துல அவரும் கோபமாக அவங்க அம்மாட்ட கேள்வியை கேட்டிருப்பார். இன்னொரு பக்கம் நிதி பொண்ணு அவங்க தாத்தா கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பா, கப்பலில் போகிறது நம்ம கனவு இல்லாமா, ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். கனவுக்காக போராடுற அந்த பொண்ணுக்காக வாட, இந்த கடையை விட்டு கொடுக்க மாட்டேக்க அப்படின்னு அந்த இடத்துல ரியா சாரோட அம்மாவும் பேச, நீ சின்ன வயசில் எப்படியா இருந்த, பணம் மட்டுமா எப்பவுமே நிரந்தரம், நீ இன்னும் எவ்வளோ தான் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுற, என் பேரில் எவ்வளோ சொத்து இருக்கு, இப்போ உன்னோட கரண்டாக எவ்வளோ ஸ்டேட்டஸில் எவ்வளோ பணம் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இன்னும் அந்த கடையவே தேடிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு பாவண்டா, அந்த பொண்ணுக்கால தான் என்னோட சந்தோஷமே திரும்ப வந்துச்சு, அவளுக்கு உதவி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரியா சாரோட அம்மாவும் பேசியிருப்பாங்க. மறுபடியும் அவங்க கேரளாவுக்கு போகணும், கேரளாவில் போய் சந்தோஷமாக ஊரில்
என்ன நல்லா இருக்கும் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசியிருப்பாங்க. எப்படியோ அந்த நிதி பொண்ணை அங்கேருந்து வேகமாக கூட்டிட்டு வந்து ஹம்சத்வானி வீட்டில இருந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்தா, இந்த இடத்துல தான் பார்த்தா திடீர்னு அந்த நிதி பொண்ணை சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்காம, உமாச்சி உனக்கு கடை எழுதி தரேன் சொன்னதுனால தான் என்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவளும் கேள்வியை கேட்டா. இந்த இடத்துல ஐயோ நம்ம கதாநாயகிக்கு முன்னாடி நம்மளை கன்ஃபார்மா மாட்டி விட்டுட்டாலே அப்படின்னு யோசிக்க போது கதவை அவனை தட்டுறாங்க. தட்டின உடனே கதவை தொடர்ந்தா இருக்கிறவங்க வந்து சண்டையை போட்டு கடைசியில நிதியையும் கூட்டிட்டு போயிடறாங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கையா சுத்தி சுத்தி இப்படி என்னைய சொட்டை விடுகிற அளவுக்கு யோசிக்க வைக்குது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் ஹம்சா வேற என்னைய கடுப்பேத்திருவா. ஆமா, ஸ்டார்டிங்ல ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கடைக்காக தான் வந்தேன், ஆனா இப்போ இந்த 5 நாள் இங்கே தங்கினது உனக்காக தான் அப்படின்னு ஒரு பிட்டையும் போட்டு நானும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் நினைச்சா முடியாதே, எப்படியும் கடை வேணுமே. அதுக்காகவே அந்த பொண்ணை மறுபடியும் ஸ்கெட்சை போட்டு தூக்க முடிவு பண்ணி அவ ஊருக்கே போய் அவங்க ஏரியாவில் வச்சு அவளை தூக்கலாம்னு முடிவு பண்ணா, அந்த இடத்துல நம்ம கூட சண்டை ஊறதுக்குனே 4 பேர் வாண்டேடா சுத்திட்டு இருக்காங்க. வாங்கடா வாண்டேடா, நானும் விக்ரம் படத்துல எல்லாம் நடிச்சிட்டேன்டா, அதனால உங்களெல்லாம் அடிக்காம விட மாட்டேன்டா, தைரியம் இருந்தா முகத்துக்கு முன்னாடி இருக்கிற என்னைய பாரு, முகமுடிய கலட்டிட்டு பாரு அப்படின்னு டைலாக் எல்லாம் பிஸி இருக்கிறவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்படி எவ்வளோ பேர் தான் அடிக்க முடியும், அப்படியே ஊரை திறன வந்துட்டு வேற என்ன பண்ணுறது. நிதி பொண்ணு வேற நம்மளை கையை பிடிச்சி வேகமாக அவளோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக, அந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம தாத்தா அந்த காலத்து டானுக்கெல்லாம் டான் இருக்காரு, அப்புறம் என்ன பயம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போனால் வெளியில் வந்து கையை தாங்க கட்டினாரு. கையை அசைச்சா அந்த கேப்லேயே எல்லாம் அவனுக்கு கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டானுங்க. வேறு வழியிலேயே தாத்தாவே நமக்கான வழியை ஓப்பன் பண்ணி விட்டாருன்னு பொண்ணை கூலாக கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி ஒரு வழியாக எப்படியோ அந்த மேடத்துக்கிட்டையும், ஆமாம், ரியா சாரோட அம்மா கிட்ட அந்த மேடத்துக்கிட்ட ஒரு வழியாக நிதியை ஒப்படைக்க சந்தோஷமாக எனக்கு இந்த இடத்துல கிளைமேக்ஸில் எண்டிங்கில் ரெண்டு கிஃப்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக போனால், ஒரு வழியாக இருக்குது இனிமேல் அந்த கடையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நானே மனசை ஓப்பனாக சொல்லி அதை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாலும், அவங்க கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு க்வெஸ்டினாகவே இருக்கும். எனக்கும் அப்படி தாங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம சொன்னால் அதுக்குன்னு கொடுக்காம இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா, லாஸ்ட் ஆஃப் என்னால் என்னோட அப்பா அம்மாவும் யாரா அந்த நிதி பொண்ணு அவங்கள பார்த்தே அவங்களுக்காக நானும் கூட்டிகிட்டு போய் காட்டியிருப்பேன். இதோட தாங்க என்னோட கதை முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட கருமாளிங்கிற ஒரு ஊரை சொன்னேடா, அதில் என்னடா அவனுக்கு அற்புத விளக்கு கிடச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அற்புத விளக்கே ஹம்சா தாங்க, அந்த ஊருக்கு தான் இப்போ மறுபடியும் நான் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். இவ்வளவும் முடிஞ்சிச்சு, இது தாங்க என்னோட கதை. இந்த ட்ரெயின் ஜேர்னியில் என்ன மாரி கதை நடந்துச்சுன்னு இந்த கதையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த கதையை கேட்டப்போ என்ன மாதிரி ஃபீலில் நீங்கள் இந்த கதையை கேட்டிருப்பீங்கன்னு புரியலை தெரியலை, இருந்தாலும் இது தான் என்னோட கதை. இந்த ஹம்சாவும் இந்த கருமாளியும் இந்த கோவாவும் தான் என்னோட ஒரு அற்புத விளக்கு. இந்த பச்சையும் அற்புத விளக்கும் கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு கதையோட வரேன். டாடா பை, சி யூ.